Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Oh, hold my beer. Hey, now we're going to RX Center. La poyittu irukom. And the sound ke vandu ellara adimeenga. அட உர் அந்த சவுண்டே வந்து வேற லெவல்ல இருக்கும் மக்களே ஒரு த்ராட்டில் கொடுத்துருவோம் இப்போ வெயிட் பண்றதுக்கு 7000 ஆச்சு இதுக்கு மட்டும் 7 இதுக்கு மட்டும் 7000 அப்புறம் சொல்ல போனா மாடிஃபை எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டியூக்கோட டிஸ்ப்ளே போட்டுறோம் டிஸ்ப்ளே போட்டுறீங்க ஓகே ஓகே ஹைட் ஏத்திருக்கோம் 4 ஹைட் ஏத்திருக்கீங்க 4 ஹைட் ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்க இன்னசென்ட் ரைடர் நீ நம்ம எது முன்னாடி நின்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் நம்ம சொல்லவா முடியும் எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் முழுக்கொண்டு எல்லாத்துக்கும் RX 100னாலும் தெரியுங்க ஏன்னா ஒரு ராக்கெட்டுன்னே சொல்லலாம் இப்படி ட்ருன்னு இதோட சவுண்டுக்கே வந்து எல்லாரும் அடிமைங்க சும்மா வேற மாதிரி இருக்கு இதோட சவுண்டு இது வந்து 95 மாடல் என்னென்ன மாடிஃபை பண்ணி இதுலேயும் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு சொல்ல போனால் RX 100னு பார்த்தா வேற லெவலில் ஒர்த்தாக இருக்குது இது பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ஃபுல்லி மாடிஃபை இப்போ இருக்க RX 100 விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு சொல்ல போனால் எனக்கு RX 100 ரொம்ப பிடிக்குங்க அடிஷனலாக ஒரு பைக் எடுக்கிறதா இருந்தால் நான் RX 100 தான் எடுப்பேன் ஏன்னா ஒரு நல்ல பைக்குன்னே சொல்லுவேன் ஒரு ஆஃப் ரோடு இப்போ சொல்ல போனால் இப்போ காந்தலூர் போயிருந்தோம் நானே எங்கள் கிளப்லேருந்து போயிருந்தோம் அங்கே வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தான் RX 100 வச்சுருக்கான் நாங்கள் எல்லா வண்டியும் தடுமாறுது ஒரு அட்வென்ச்சர் பைக் மோட்கொண்டு தடுமாறுதுங்க சூப்பர் பைக்கு ஆனால் RX 100 இப்படி செங்குத்தாக இருக்குது மழை சல்லுன்னு ஏறுறாங்க எனக்கெல்லாம் பார்த்து அப்படியே வயிறு வயலாக எரியுதுங்க என்னோட பைக்கெலாம் வந்து கீழேயே நின்றுச்சு நான் என்னஸ்தா வச்சுருக்கேன் என்னோட கீழே நின்றுச்சு ஆனால் அந்த RX 100 வந்து அப்படியே அந்த போட் இன்ஜினோடது அப்படியே ஸ்டார்ட் பண்ண அப்படியே அந்த போயிட்டுருக்கு ஸ்மூத்தும் அதே மாதிரி அப்படியே செங்குத்தாக போச்சுங்க வேற லெவலில் இருந்துச்சு நானே ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் சரி நம்ம ஓனரை கூட்டலாம் அவர் வந்து எல்லாம் சொல்லிட்டோம் வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ கார்த்திக் கார்த்திக் எங்கே ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க நம்ம யமகா ஷோரூம் யமகா ஷோரூம் ஒர்க் பண்ணுறீங்க எங்கே ப்ரோ யமகா ஷோரூம்னா நம்ம கோவில்பாளையம் சூப்பர் சூப்பர் ப்ரோ அப்போ யமகா ஷோரூம் ஒர்க் பண்ணுறவருக்கு யமகா பற்றி கேட்டால் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும் ஓகே சொல்லுங்க ப்ரோ என்ன மாடல் பைக் ப்ரோ இது 95 மாடல் ஓ உங்களுக்கு வளருது 95 மாடல் ஓகே ஓகே ப்ரோ என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கீங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கலர் வந்து ரெட் கலர் ரெட் கலர் வண்டி வாங்கும்போது ரெட் கலர் தான் கலர் இருந்தது ஓகே பார்த்தோம் அப்புறம் பெயிண்டிங் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் ஒயிட் கலர் பண்ணிருக்கீங்க ஒயிட்டு அப்படியே ஒயிட் அண்ட் ரெட் தான் காம்பினேஷனே இது ஓகே ஓகே என்ன காஸ்ட் ப்ரோ ஆச்சு இப்போ ஒயிட் பண்ணுறதுக்கு 7000 ஆச்சு இதுக்கு மட்டும் 7 இதுக்கு மட்டும் 7000 ஆச்சு அப்புறம் சொல்ல போனால் மாடிஃபை எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டியூக்கோட டிஸ்பிளே போட்டிருக்கோம் டிஸ்பிளே போட்டிருக்கீங்க ஓகே ஹைட் ஏற்றிருக்கோம் 4 ஹைட் ஏற்றிருக்கீங்க 4 ஹைட்டுக்கு ஹேண்டில் பார் வந்து நம்ம அடிச்சு போட்டது நீங்களே அடிச்சு போட்டது நார்மலாக RX 100ஓடது இல்லை நீங்களே அடிச்சு போட்டு செஞ்சது அதுதான் கொஞ்சம் ஹைட்டாக சூப்பராக இருக்குது வண்டி இது நம்ம ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் ஓட்டும் போது நல்லா தனியாக லுக் ஒன்று கொடுக்குது இல்லை இப்போ இதெல்லாம் கஸ்டம் பண்ணி தராங்களா அதெல்லாம் பண்ணி தராங்களா ரெடி பண்ணி தராங்களா ரெடி பண்ணி தராங்களா தனியாக ரெடி பண்ணி சூப்பர் ப்ரோ இது நம்மளே பைப் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களே நம்ம டிசைனுக்கு அடிச்சது நம்ம டேஸ்ட் இப்போ நம்ம வாங்கி கொடுத்தா நம்ம டிசைன் என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி டேஸ்ட் கொடுத்துருவாங்க சூப்பர் ப்ரோ வேற லெவலில் இருக்குது ப்ரோ வண்டி எப்படி ப்ரோ நீங்கள் RX 100 எடுக்கலாம்னு சொல்லி தோணுச்சு உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே ஒரு இருக்க ஃபீல் தான் வண்டி பார்த்தோன்னே ஓட்டணும் ஆசையாக இருக்கும் அப்போ நம்மளுக்கும் வாங்கணும் ஆசை தான் அப்படியே வாங்கிட்டேன் ஐயோ RX 100 தான் சொல்லவா ப்ரோ வேணும் அந்த சவுண்டுக்கே அடிமை ப்ரோ எல்லாரும் ஐயோ இப்படி ஒரு சூப்பர் பைக்கும் RX 100 போச்சுன்னா வச்சுக்கோங்க அந்த சூப்பர் பைக் போயிடும் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் இந்த வண்டியோட சவுண்டு நம்ம மனசில் நின்றுட்டே இருக்கும் அப்படியே ட்ருன்னு அந்த சவுண்டு தான் ப்ரோ வேற லெவலில் இருக்கும் சரி ப்ரோ என்ன காஸ்ட் ப்ரோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போது எடுக்கும்போது 17000 வந்தது எடுக்கும்போது ஆமாம் எனக்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 lakh இருக்குது இப்போ வண்டியோட ரேட் ஓ இப்போ வண்டியோட டோட்டலாக சேர்த்துனா 1 lakh வருது இப்போ எடுக்கும்போது 70000 நீங்கள் மாடிஃபை பண்ணது அந்த கலர்லாம் இது பண்ணதெல்லாம் சேர்த்து 1 lakh வந்துருக்கு ஓகே இப்போ உங்களுக்கு எடுத்ததுக்கு ஒர்த்து தானே சொல்கிறீங்க கண்டிப்பாக எல்லாம் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது மனசு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஓகே ஓகே ப்ரோ இப்போ இந்த வண்டி நீங்கள் சேல் பண்ணுவீங்களா கண்டிப்பாக பண்ண மாட்டேன் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் யாருமே அவ்வளோ சீக்கிரம் அரசாங்க சேல் பண்ண மாட்டாங்க எப்படி ப்ரோ இந்த வண்டி எடுத்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க ஏன்னா அதுல வந்து ஆயில் சீல் உடையும் ஆயில் சீல் புடுங்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட் RX 100 தான் வச்சிருக்கான் எப்படி மெயின்டைன் பண்றீங்க நீங்க RX 100 ஃபர்ஸ்ட் அது ஓட தெரியாம ஓட்டினா ஒரு சிலவங்களுக்கு அப்படி போகலாம் ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம மெக்கானிக்காம இருக்கோ அது எந்த சேமத்துல எப்போ போகும் தெரியும் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லா கரெக்டாக நானே பார்த்துப்பீங்க எவ்வளோ ப்ரோ வரும் மெயின்டெனன்ஸ் எடுத்துட்டு எவ்வளோ ப்ரோ வரும் எனக்கு ஃப்ரீயாக தான் உங்களுக்கு ஃப்ரீ தான் சரி மற்றவங்களுக்கு வந்து எவ்வளோ பண்ணி தருவீங்க வந்தால் அப்படியே 2000 அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் வந்து ஆயிலெல்லாம் மாற்றி சும்மா ஜென்ரல் சர்வீஸ் ஜென்ரலாக பார்த்துக்கலாம் ஓகே ஓகே ப்ரோ இதில் லாங் எங்கே ப்ரோ போயிருக்கீங்க நீங்கள் லாங்கு இப்போதைக்கு அதிகமாக போகல பிளான் இருக்குது பிளான் இருக்குது சூப்பர் சூப்பர் அப்டேட்டில் வச்சிருக்கீங்க அப்டேட்லாம் இருக்குங்க ப்ரோ ஒர்த்தாக இருக்குது ப்ரோ வண்டி
இந்த சேக்கப் சார் ப்ரோ, இது RX RX-ல இல்ல, அது வேற வண்டி, டிவிஎஸ் பினிக்ஸ் வருது. ஓ, அதோட ஆல்டர் பண்ணி போட்டுருக்கீங்க? அதோட அம்மையா எப்படி போட்டுருக்கீங்க? வண்டி லுக்கே நல்லா இருக்கு, நல்லா ஓட்டர் இருக்கு, பிக்கப் எல்லாமே பயங்கரமா இருக்கும். இருங்க சவுண்ட் போட்டுப்பாங்க. எடுத்துட்டாலே வந்து எல்லாம் வந்து மாடிஃபை பண்ணதான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மாடிஃபை பண்ணதுக்கு அதுக்கு ஒரு காஸ்ட் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு 50,000-60,000 எக்ஸ்ட்ரா ரேட் தான் சொல்றாங்களே தவிர கம்மி பண்ணி யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க யாராவது RX யாராவது கிடைச்சா எனக்கு என்னோட கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வாங்கணும் தான் இருக்கேன். ஏன்னா அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் RX தான். ஏன்னா ஒரு இப்படின்னா ஒரு 200cc 100cc எடுத்துட்டாலே அந்த ஸ்பீடு தாங்க, டக்கு அந்த ஒரு செகண்ட் கேப்ல சல்லுன்னு அப்படியே வண்டி தூக்கும் அந்த ஆஃப் ரோட்ல எல்லாம். ஆஃப் ரோட்ல ஓட்டிருக்கீங்க? போயிருக்கு. ஓ, அது வரைக்கும் வருமா? அது மீட்டர், அது மீட்டர் க்ளோஸுங்க. ஓ ஓ ஓ, சரி 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 சரி. அப்போ வண்டி அந்த ஃபுல் ஸ்பீடு 150 போயிருக்கா நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அது நான் கணிப்புல, அது கணிப்புல சொல்றீங்க, 140 தாண்டி போயிடுச்சு. அது நம்மள்ட்ட பயமா இருக்கு, அது மேலே போறதுக்கு அது அது போறது தெரியாத இருக்கு. ஐயோ ஐயோ, ஆமை பயங்கரமா இருக்குங்க. இதோட சினிமேட்டிக் ஷாட் எல்லாம் கொடுக்குற பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ப்ரோ, இன்ஜின் வேலையில ஏதாவது வச்சுதா ப்ரோ? இல்ல, ஒண்ணு இல்லை. எடுத்து இன்ஜின் வேலையில, வண்டி எடுத்ததோட சரி, செகண்ட்ல எடுத்ததோட சரி. எடுத்து எத்தனை வருஷம் ப்ரோ ஆச்சு? எடுத்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. இப்ப RX 100 வந்து ஒர்த்தா என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க மக்களுக்கு? இப்ப வாங்க போறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா எடுங்க. கரெக்டா ஒரு மெக்கானிக் கொடுத்து ஆல்டர் பண்ணுங்க. நல்ல ஒரு மெக்கானிக் தேடி பிடிச்சி கண்டிப்பா ஆல்டர் பண்ணுங்க. இன்ஜின் கை வைக்கிற மாதிரி இருந்தா ஒரே ஆள், அவங்க மட்டும் பண்ணா போதும். வேற மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வெட்டி காஸ்ட் செலவாகும். ஏன்னா ஒரு ஒரே ஆளா பார்த்துட்டா வந்து என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நீட்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மாத்தி மாத்தி பண்ணா ஏதாவது ஒரு ஃபால்ட் அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஒரே ஆளா பண்ணா அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருவாங்க. ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. 5 கீர் தான் இல்லைங்க? 4 ஸ்பீடு. 4 ஸ்பீடு. ஓகே ஓகே, பரவாயில்ல ப்ரோ. புத்த முழுசு மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாம் இருக்கு. ஐயோ, நல்லா மெயின்டைன் பண்றீங்க போல. டயர் எல்லாம் எவ்வளவு ப்ரோ காஸ்ட் வந்துச்சு? டயர் 3,500 பின்னாடி மட்டும். சூப்பரா இருக்கு ப்ரோ. காஸ்ட்னு எடுத்துட்டா வந்து எவ்வளவு பட்ஜெட்ல வாங்கினா நல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க? அதான், நீங்க உங்க பட்ஜெட் வந்து ஒரு 70 எடுத்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்டர் பண்ணாதான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஹை காஸ்ட்ல 1,50,000 அந்த பண்ணா உங்களுக்கு ஒர்த்தா இருக்காது. இல்லை, மேலே போல பாக்குறதுக்கு மட்டும் அப்படி இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு வண்டி எதுவும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நம்ம எடுத்து நம்மளே நம்மளே ஒவ்வொன்றா நானே உட்காந்துக்கு வந்து ஒன்னா பார்த்து பண்ணங்காட்டி இது இவ்வளவு இதெல்லாம் இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப பழைய வண்டியில மெயின்டைன் பண்றதெல்லாம் வந்து இப்ப யாரு இப்ப பண்றாங்க? இப்படிலாம் அதான் ஸ்பேர் தான் ஃபர்ஸ்ட். ஸ்பேர் கிடைக்கும்ல ப்ரோ? கிடைக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா, கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது வந்து ரேர். ஏன்னா மத்த வண்டிகளா கிடைச்சிருக்கு வந்து ரொம்ப ஓல்டு வண்டிங்கிறதுனால கொஞ்சம் போட்டு ஆர்டர் போட்டு எடுக்கும். அதான், வேற ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுமா? ஆர்டர் பண்ணி பார்த்து பார்த்தா போறோம். அது ஒர்த்தா இருமா இல்லாது புடுங்கிட்டு வந்துருமா? ஆமா, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுதான் அந்த இதே செய்ய வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா நமக்கு ரிவியூக்கு RX 100 எடுத்து வந்து பெரிய விஷயம். என்னென்ன வண்டி நம்ம எடுத்திருக்கோம் ஆனா வந்து RX 100ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அதோட சவுண்டுக்கே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வரும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக அதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது வாங்கலாமா வேணாமா, யூஸ்டு பைக்கில் வாங்கலாமா வாங்கலாமா கிடைச்சிருக்கும். இப்போ வந்து நம்மளால் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு 70,000 எடுத்து வண்டி வந்து ஆல்டர் பண்ணால் வந்து உங்களுக்கு ஓகே. இப்போ நீங்கள் நார்மலாக எடுக்கும் போதே வந்து வண்டி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் போக வேணாம். எடுக்கும் போதே ஓரளவுக்கு நீட்டான வண்டி நல்ல கண்டிஷனாக ஒரு போய் எடுக்கும் போது நல்லா மெக்கானிக்காக பார்த்து கூட்டிகிட்டு போய் எடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன போயிருக்கு, இந்த வண்டி எடுக்கலாமா, இந்த பட்ஜெட்டில் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி தெரியும். நீங்கள் வந்து இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ போய் எடுங்க.
இந்த பைக் வந்து நான் என்னை கேட்டால் எடுக்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வேற லெவல் வண்டினே சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்களும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சும்மா அடிஷனலாக ஒரு பைக்காவது வச்சுக்கோங்க. ஏன்னா ஊருக்குள்ள ஒரு கெத்துனாலே வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.